அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோசிவம் யூடியூப் சேனல் சில தவிர்க்க முடியாத காரணத்தினால் இனிமேல் செயல்படாது அதற்கு பதிலாக ஆஸ்ட்ரோசிவம் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய மேலான ஆதரவுகளை தரணுன்னு ரொம்ப பணிவோடு கேட்டுக்கிறோம் நாம் இன்று பார்க்க இருப்பது ஆங்கில புத்தாண்டு நட்சத்திர பலன்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி ஒன்றில் பிறக்கும் ஆங்கில புத்தாண்டில் அஸ்வினி நட்சத்திரம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரை உள்ள இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டில் ஏற்படக்கூடிய சாதகமான சூழல்கள் என்ன என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று நாம் பார்க்கக்கூடிய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் கும்பராசி ஆகும் இந்த புதிய வருடம் பிறப்பது பிளவ வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி சனிக்கிழமை கேட்டை நட்சத்திரம் விருச்சகராசி கன்னியா லக்னத்தில் பிறக்கிறது பொதுவாக சதய நட்சத்திரம் கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை கடந்த ஐந்து வருட காலங்களாகவே படாத துன்பமில்லை என்கின்ற அளவிற்கு அதிகப்படியான மன உளைச்சல்களும் மனவேதனைகளும் உங்களை அதிகமாக பாதித்திருக்கும் வாழ்க்கையில் எனக்கு மட்டும்தான் நல்லதே நடக்காதா என்கின்ற அளவிற்கு பல இரக்கமான சூழ்நிலைகள் உங்கள் வாழ்வில் ஏற்பட்டிருக்கலாம் எதை தொட்டாலும் தோல்வி அவமானம் விரக்தி வலி என்று ஒரு யுத்தகலமாக இருந்த உங்கள் வாழ்வில் இந்த புத்தாண்டிற்கு மேல் பல நல்ல மாறுதல்கள் உங்களுக்கு ஏற்படும் ஏற்படுமென்றே கூறலாம் எந்த வேலைக்கு சென்றாலும் சுவற்றில் அடித்த பந்து போல் திரும்பி வருகின்ற கதையாக சரியான வேலை அமைப்பில்லாமல் நல்ல வேலையில் இருந்தவர்கள் வேலை இழக்க வேண்டிய சூழ்நிலைகளும் கடனே வாங்கக்கூடாது என்று லட்சியத்தில் உள்ளவர்கள் கடன்களை மட்டுமே வாங்கி கொண்டிருக்க வேண்டிய இக்கட்டான நிர்பந்தங்கள் என்று பல வேதனைகளை கடந்த உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருட புத்தாண்டு ஒரு நல்ல அனுகூலமான பலன்களை உங்களுக்கு நிச்சயம் ஏற்படுத்தும் என்று குறிப்பிடலாம் சதய நட்சத்திரக்காரர்களுடைய குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரை வருகின்ற ஏப்ரல் மாதம் இரண்டு பிரம்மாண்ட கிரகங்களுடைய பெயர்ச்சி உங்களுக்கு மிக மிக சாதகமாக இருப்பதும் உங்களது ஜென்மராசியில் உள்ள குரு பகவான் ஏப்ரல் மாதத்திற்கு மேல் உங்கள் குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பெற்று பலமாக அமர்வது மிகப்பெரிய ராஜயோகத்தை தரும் என்றே குறிப்பிடலாம் இதுவரை குடும்பத்தில் இருந்த பல்வேறு சிரமங்கள் மறைமுக எதிருடைய தொந்தரவுகள் கடன் சார்ந்த பிரச்சனைகள் பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடிகள் வீட்டில் இருக்கவே பிடிக்காத தன்மைகள் யாரை கண்டாலும் ஒரு வெறுப்பான விரக்தியான உணர்வுகள் இவையெல்லாம் நீங்கி குடும்பத்தில் அன்பும் மகிழ்ச்சியும் பெருகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் குடும்பத்தின் உயர்வு சார்ந்த நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் தடையின்றி நிறைவேறுவதற்கான நல்ல வாய்ப்புகளும் இதுவரை வாழ்வில் ஏற்பட்ட சிரமங்கள் நீங்கி ஒரு நல்ல உயர்வுகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் உங்களுக்கு உண்டாகும் என்றே குறிப்பிடலாம் இதுவரை வீட்டில் தடையேற்பட்டு கொண்டே போன சுப நிகழ்ச்சிகள் இனி தங்கு தடையின்றி நடைபெறக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் ஏற்படும் சதை நட்சத்திரக்காருடைய பொருளாதார ஸ்தானத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டு தொடங்குவதே பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான புத பகவானுடைய நட்சத்திரத்திலே என்பதாலும் அந்த நட்சத்திராதிபதி உங்களது ராசியாதிபதியான சனி பகவானுடன் சேர்ந்து இந்த புதிய வருடம் பிறப்பது மிகவும் உயர்வு என்றே கூறலாம் அது மட்டுமல்லாமல் உங்களது பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவான் பலத்துடன் இருப்பதும் உங்களுடைய ஒன்பதாம் இடமான புண்ணிய புண்ணியஸ்தானத்திற்கும் நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கும் அதிபதியான சுக்கர பகவான் உங்களது பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் பலமாக அமர்ந்திருப்பதும் மிகப்பெரிய சிறப்பாகும் இதுவரை பொருளாதார ரீதியாக இருந்த சிரமங்கள் நீங்கும் கடன்களை நிவர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு தொழில் ரீதியான நல்ல உயர்வுகள் ஏற்படும் புதிய வீடு வாகன சேர்க்கைகள் அமையக்கூடிய யோகங்களும் உங்களுக்கு உண்டாகும் என்று குறிப்பிடலாம் கல்வி கற்கின்ற சதை நட்சத்திரக்கார மாணவ மாணவிகளை பொறுத்தவரை உங்களது வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் ஆட்சி பெறப்போவது மிகப்பெரிய சிறப்பாகும் அது மட்டுமல்லாமல் உங்களது சுகஸ்தானத்தில் இருந்த ராகு பகவான் பெயர்ச்சியாகி உங்களது மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்திற்குள் வருவது மிகப்பெரிய அமைப்பாகும் இனிமேல் கல்வி ரீதியாக நல்ல உயர்வுகள் ஏற்படும் இதுவரை மந்த போக்குகளும் எதை தொட்டாலும் தெளிவில்லாத தன்மைகளுமாக இருந்த குழப்பமான சூழ்நிலைகள் நீங்கி மாணவ மாணவிகளுக்கு கல்வி ரீதியாக நல்ல உயர்வுகளும் வளர்ச்சிகளும் ஏற்படும் பெற்றோர் ஆசிரியருடைய பாராட்டுதல் உங்களுக்கு புதிய ஊக்கத்தை தரும் கடந்த காலங்களில் செய்யாத தவறுகளுக்கு பொறுப்பேற்க வேண்டிய சூழ்நிலைகளும் மறதி குணங்களும் சோம்பல்களும் அதிகமாக இருந்த உங்களுக்கு அவையெல்லாம் நீங்கி கல்வியில் நல்ல வளர்ச்சிகள் ஏற்படும் மேற்படிப்பிற்காக முயற்சி அளிக்கின்ற சதய நட்சத்திரக்காரர்கள் இந்த புத்தாண்டிற்கு மேல் அதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு கல்வி சார்ந்து நல்ல உயர்வுகள் ஏற்படும் ஏற்படுமென்றே குறிப்பிடலாம் இதுவரை திருமணமாகாத சதய நட்சத்திரம் கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த புத்தாண்டின் தொடக்கத்திலேயே உங்களது ஏழாம் இடமான ஸ்தானாதிபதி உங்களது பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் பலமாக சுபகிரகமான சுக்கர பகவானுடன் ஆட்சி பெற்று பலமாக இருப்பதும் குரு பகவான் ஏப்ரல் மாதத்திற்கு மேல் உங்களது குடும்பஸ்தானத்திற்குள் பெயர்ச்சியாவதும் பகவான் உங்களது முயற்சி ஸ்தானத்திற்குள் பெயர்ச்சியாவதும் மிகப்பெரிய நல்ல அமைப்பாகும் இதுவரை திருமணமாகாத சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டிற்கு மேல் திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய யோகங்கள் அதிகம் உண்டு கடந்த காலங்களில் திருமணம் சார்ந்த கசப்பான உணர்வுகளை நீக்குங்கள் உங்களுக்கு நல்ல வரன் வாழ்க்கை துணையாக அமையக்கூடிய யோகங்கள் உண்டு அதே போல இரண்டாவது திருமணத்திற்காக முயற்சி எடுக்கின்ற சதய நட்சத்திரக்காரர்கள் இந்த புத்தாண்டிற்கு மேல் அது சார்ந்த முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் உங்களுக்கு நல்ல வரன் வாழ்க்கை துணையாக கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிக அளவில் உண்டு என்றே குறிப்பிடலாம் இதுவரை குழந்தை குழந்தைப்பேர் இல்லாத சதய நட்சத்திரம் கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உங்களது ஐந்தாம் இடமான புத்தரஸ்தானத்தை தனது ஐந்தாம் பார்வையாக பார்ப்பதும் உங்களது பாக்கியாதிபதியான சுக்கர பகவான் லாபஸ்தானத்தில் பலமாக அமர்ந்திருப்பதும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையாகும் அதனால் இதுவரை குழந்தை பேர் இல்லாத தம்பதிகளுக்கு இந்த புத்தாண்டில் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகங்கள் அதிக உண்டு என்றே குறிப்பிடலாம் தனியார் தொழிலில் பணிபுரிகின்ற சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை கடந்த காலங்களில் தொழில் ரீதியாக பல்வேறு சிரமங்கள் ஏற்பட்டிருக்கலாம் மறைமுக எதிருடைய தொந்தரவுகளும் தொழில் சார்ந்த வகையில் செய்யாத குற்றங்களுக்கு பலியேற்க வேண்டிய சூழ்நிலைகளும் எதை தொட்டாலும் வாழ்வில் தோல்வி ஆகிறதே என்கின்ற விரக்தியான மனநிலைகளும் உங்களுக்கு நீங்கி தனியார் தொழில் ரீதியாக ஒரு மேன்மையான பலன்கள் ஏற்படும் கடந்த ஐந்து வருட காலங்களாக இருந்த மன நெருக்கடிகள் நிவர்த்தியாகி தொழிலில் ஒரு சிறப்பான வளர்ச்சிகளை அடையக்கூடிய அற்புதமான நட்சத்திரங்களில் சதய நட்சத்திரம் முதன்மையான நட்சத்திரம் என்று குறிப்பிடலாம் சுய மற்றும் வியாபாரம் செய்கின்ற சதய நட்சத்திரம் கும்பராசிக்காரர்களுக்கு உங்களது பத்தாம் இடமான கர்மஸ்தானத்தில் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருப்பதும் உங்கள் தொழிலில் தடை ஏற்படுத்தி கொண்டே இருந்த கேது பகவான் ஏப்ரல் மாதத்திற்கு மேல் உங்கள் தொழில் ஸ்தானத்தை விட்டு விலகுவதும் உங்களுக்கு பெரிய சிறப்பாகும் இதுவரை தொழில் ரீதியாக பெரிய ஆர்டர்கள் கிடைக்கவில்லையே என்ற வருத்தங்களும் தொழில் செய்த இடத்திலிருந்து பணம் கிடைக்கவில்லையே என்கின்ற வருத்தங்களும் நிவர்த்தியாகி உங்களுக்கு சுயதொழில் ரீதியாக புதிய ஆர்டர்களும் அதன் மூலியமாக வருமான உயர்வுகளும் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகம் உண்டு என்றே குறிப்பிடலாம் அரசு துறை வேலைக்காக முயற்சி அளிக்கின்ற சதய நட்சத்திரம் கும்பராசிக்காரர்கள் ஏப்ரல் மாதத்திற்கு மேல் அரசு துறை ரீதியாக எந்த தேர்வுகள் வந்தாலும் நீங்கள் விடாமுயற்சியுடன் எழுதுங்கள் உங்களுக்கு அரசு துறையில் வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகம் உண்டு என்றே குறிப்பிடலாம் கூட்டுத்தொழில் தொழில் செய்கின்ற சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை கூட்டுத்தொழில் தொழில் ரீதியாக உங்களுக்கும் உங்கள் தொழில் சார்ந்த பாட்னருக்கும் சில பல கருத்து வேற்றுமைகள் அதிகமாக ஏற்பட்டிருக்கலாம் தேவையில்லாமல் அதிக முதலீடுகளை செய்துவிட்டோமோ என்கின்ற மனக்குழப்பம் அதிகமாக உங்களை பாதித்திருக்கலாம் இந்த புத்தாண்டிற்கு மேல் உங்களுக்கும் உங்கள் தொழில் சார்ந்த பாட்னருக்கும் ஒரு நல்ல இணக்கமான சூழல்கள் ஏற்படும் நீங்கள் இருவரும் நெடுநாட்களாக எதிர்பார்த்திருந்த ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் அதன் மூலியமாக உங்கள் கூட்டு தொழிலை உயர்வடைய செய்யக்கூடிய யோகங்களும் உங்களுக்கு அதிக உண்டு என்றே குறிப்பிடலாம் ஐடி துறையில் பணிபுரிகின்ற சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை கிரக பலன்கள் இந்த இருந்து உங்களுக்கு மிக சாதகமாக மாறுவதால் ஐடி துறை ரீதியாக இதுவரை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த சம்பள உயர்வுகளும் பதவி உயர்வுகளும் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிக உண்டு என்றே கூறலாம் வெளிநாட்டில் தங்கி பணிபுரிகின்ற சதய நட்சத்திரம் கும்பராசிக்காரர்களுக்கு உங்களது பனிரெண்டாம் வீட்டில் ஆட்சி பெற்ற சனி பகவான் பலமாக இருப்பதும் உங்களது பதினொன்றாம் இடத்தில் சூரிய பகவானும் சுக்கர பகவானும் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பலமாக அமர்ந்திருப்பதும் உங்களது பத்தாம் இடமான தொழில்ஸ்தானத்தை விட்டு கேது பகவான் விலகுவதும் மிகப்பெரிய சிறப்பாகும் அதனால் இதுவரை வெளிநாட்டு சார்ந்த தொழில் ரீதியாக இருந்த தடுமாற்றங்கள் நீங்கும் கடந்த காலங்களில் வெளிநாட்டை விட்டு சொந்த நாட்டிற்கே திரும்பிவிடலாமா என்கின்ற அளவுக்கு பெரும் குழப்பங்களும் மனவேதனைகளும் இருந்த உங்களுக்கு அந்த மனவேதனையெல்லாம் நிவர்த்தியாகி வெளிநாட்டு சார்ந்த வேலையில் நிரந்தரமான தொழிலும் அதன் மூலியமாக பொருளாதாரம் சார்ந்த வளர்ச்சிகளும் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகம் உண்டு என்றே குறிப்பிடலாம் சதை நட்சத்திரக்காரர்களின் உடல்நிலையை பொறுத்தவரை ஏழரை சனியில் விரையச்சனியாலும் ஜென்மத்தில் உள்ள குரு பகவானாலும் உடல் ரீதியாக சில பல தொந்தரவுகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம் குறிப்பாக வயிறு சார்ந்த பிரச்சனைகளும் மூட்டு சார்ந்த பிரச்சனைகளும் நரம்பு சார்ந்த சிறு சிறு தொந்தரவுகளும் ஒற்றை தளவழியும் தேவையற்ற மனக்குழப்பங்களும் உங்களுக்கு அதிகமாக பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கலாம் ஆனால் இந்த புத்தாண்டிற்கு மேல் கிரகபலன்களுடைய மிகப்பெரிய பிரம்மாண்ட பெயர்ச்சியும் சாதகமான பலன்களும் உங்களுக்கு ஒரு புதிய உத்வேகத்தையும் தன்னம்பிக்கையும் தருமென்றே குறிப்பிடலாம் அதனால் இதுவரை உடல் ரீதியாக இருந்த பல்வேறு நோய் பாதிப்புகள் நிவர்த்தியாகி ஒரு சிறப்பான பலன்கள் உங்களுக்கு ஏற்படுமென்றே குறிப்பிடலாம் சதய நட்சத்திரம் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டிற்கு மேல் குறிப்பாக ஏப்ரல் மாதத்திற்கு மேல் இரண்டு பிரம்மாண்ட கிரகங்களுடைய பெயர்ச்சி மிக மிக சாதகமாக இருப்பதால் வாழ்வில் இதுவரை அடைந்த துன்பங்களுக்கும் தோல்விகளுக்கும் ஒரு நல்ல உயர்வையும் வளர்ச்சிகளையும் தரக்கூடிய அற்புதமான ஆண்டாக இருக்கும் இந்த புத்தாண்டை நீங்கள் சரியானபடி பயன்படுத்தி கொண்டால் கடந்த காலங்களில் ஏற்பட்ட கசப்புணர்வுகள் நீங்கி மேன்மையான பலன்களை நிச்சயம் நீங்கள் அடைவீர்கள் என்று குறிப்பிடலாம் நன்றி நம்முடைய அஸ்ட்ரோசிவம் தமிழ் யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாளை இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வணக்கம்